சென்னை எண்ணூர் பர்மா நகரில் அமைந்துள்ள பீலிகான் முனீஸ்வரர் கோவிலில் 58ஆம் ஆண்டு திருவிழா கடந்த 1ஆம் தேதி தொடங்கப்பட்டது. இதனையடுத்து தினந்தோறும் கோவிலில் சிறப்பு பூஜை வழிபாடுகள் மற்றும் சுவாமி வீதி விழா என பல்வேறு நிகழ்ச்சிகள் நடைபெற்று வருகின்றன. இந்நிலையில் இன்று கோவில் வளாகத்தில் பொதுமக்கள் அனைவருக்கும் அன்னதானம் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்த நிகழ்வில் சிறப்பு அழைப்பாளராக திருவொற்றியூர் சட்டமன்ற உறுப்பினர் கே பி செங்கர் கலந்து கொண்டு மக்களுக்கு அன்னதானம் வழங்கினார். ஆனைமலை கோட்டூர் பேரூராட்சியில் வசிக்கும் மக்களுக்கு ஆழியார் ஆற்றிலிருந்து தண்ணீர் எடுத்து சுத்திகரிக்கப்பட்டு பேரூராட்சியில் உள்ள 21 வார்டுகளுக்கும் விநியோகிக்கப்படுகிறது. இந்நிலையில் கோட்டூர் பேரூராட்சியின் 6, 8, 10 மற்றும் 12வது வார்டுகளுக்கு கடந்த 5 நாட்களாக குடிநீர் விநியோகம் செய்யப்படவில்லை என கூறப்படுகிறது. இந்நிலையில் முறையாக குடிநீர் வழங்க கோரி அப்பகுதியைச் சேர்ந்த பொதுமக்கள் கோட்டூர் அங்கலக்குறிச்சி சாலையில் மறியலில் ஈடுபட்டனர். இதையடுத்து சம்பவ இடத்திற்கு வந்த கோட்டூர் போலீசார் போராட்டத்தில் ஈடுபட்டவர்களுடன் பேச்சுவார்த்தை நடத்தி குடிநீர் வழங்க நடவடிக்கை எடுப்பதாக உறுதியளித்ததன் பேரில் பொதுமக்கள் அங்கிருந்து கலைந்து சென்றனர். மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்றக் கழகத்தின் 31ஆம் ஆண்டு துவக்க விழாவை முன்னிட்டு கட்சி கொடியேற்றும் விழா மதுரை திருமங்கலத்தில் கொட்டும் மழையில் மாநில தீர்மானங்கள் குழு உறுப்பினர் கணேசன் தலைமையில் நடைபெற்றது. இதில் நகர செயலாளர் அனிதா வி பால்ராஜ் கொடியேற்றி பொதுமக்களுக்கு இனிப்புகளை வழங்கினார். இந்நிகழ்வில் திருப்பரங்குன்றம் கிழக்கு ஒன்றிய செயலாளர் மருது பாண்டி, இளைஞரணி மாவட்ட துணை செயலாளர் ராஜகோபால் ஆகியோர் கலந்து கொண்டனர். கன்னியாகுமரி மாவட்டத்தில் நாகர்கோவில் மற்றும் திருச்சி ரயில்வே போலீசார் சார்பில் நாகர்கோவில் ரயில்வே நிலையத்தில் போதைப் பொருட்கள் தடுக்கும் வகையில் விழிப்புணர்வு கலை நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் போதைப் பொருளை தடுப்போம், மனித குலத்தை காப்போம் என்ற பதாகைகளை ஏந்தியவாறு பொதுமக்கள், காவல்துறையினர், மருத்துவர்கள், சமூக ஆர்வலர்கள் கலந்து கொண்டனர். நீலகிரி மாவட்டத்தில் போக்குவரத்து நெரிசலை தவிர்க்கும் வகையில் கடந்த 7ஆம் தேதி முதல் இ பாஸ் முறை அமலில் உள்ளது. இதனைத் தொடர்ந்து நீலகிரி மாவட்டத்தில் இதுவரை 88,629 வாகனங்களில் 4,66,349 பேர் மொத்தமாக இ பாஸ் மூலம் பதிவு செய்துள்ளனர். நேற்று மட்டும் 45,631 வாகனங்களில் 2,26,665 பேர் பதிவு செய்திருந்த நிலையில் 6,355 வாகனங்களில் 31,501 பேர் உதகைக்கு வருகை புரிந்துள்ளனர். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.